வணக்கம்டா தங்கம் வெல்கம் டு கல்லி கிளாஸ் ரூம் திஸ் இஸ் த செவன்த் லெக்சர் எந்த சாப்டர்ல சார் இந்த சாப்டர் லைஃப் ப்ராசஸஸ் இன் சிபிஎஸ்இ டென்த் ஸ்டாண்டர்ட் பயாலஜி சயின்ஸ் புக்கு சாப்டர் சிக்ஸ் லைஃப் ப்ராசஸஸ் திஸ் இஸ் த செவன்த் லெக்சர் இந்த செவன்த் லெக்சர்ல என்ன சார் படிக்க போறோம் ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் பத்தி படிப்போம் கிட்னி எப்படி உடம்புல இருக்கிற நைட்ரஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை உடம்ப விட்டு வெளியில அனுப்புது அப்படின்னு படிப்போம் அது இல்லாம கிட்னியோடைய ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் நெஃப்ரான்ஸ்னா என்ன நெஃப்ரான்ஸ்ல இருக்கிற முக்கியமான பார்ட் என்ன அந்த முக்கியமான பார்ட்ஸோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்ப்போம் சார் இன்கேஸ் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அப்ப கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஆர்டிஃபிஷியல் கிட்னி எப்படி யூஸ் பண்றது டயாலைசிங் லிக்விடோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன டயாலிசிஸ் அப்படின்னா என்ன எப்படி கிட்னி ஃபெயிலியர் ஆன ஒரு பேஷண்ட்டை காப்பாத்துறது இது எல்லாத்தையுமே படிப்போம் ஃபைனலா பிளான்ஸ் பத்தி படிப்போம் பிளான்ஸ்ல இருக்கிற எக்ஸ்கிரீஷன் சிஸ்டம் பத்தி படிப்போம் எந்த விதம் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிளான்ட்டை விட்டு வெளியில போகுதுன்னு படிப்போம் ஆரம்பிக்கலாமா கண்ணா கண்டிப்பா சார் வாடா 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 ரைட் எக்ஸ்கிரீஷன் ஆல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பாடி ஆர் ப்ரொடியூசிங் ஹார்ம்ஃபுல் நைட்ரஜனஸ் வேஸ்ட் Such waste must be removed from the blood. This is done by excretion, which is also a metabolic activity. Beautiful, nalla gavani. உடம்புல இருக்கிற எல்லா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியும் எது எது மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிங்களா டைஜஷன் ரெஸ்பிரேஷன் சர்க்குலேஷன் இந்த மாதிரி எல்லா விதமான மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியுமே நைட்ரஜனஸ் வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த நைட்ரஜனஸ் வேஸ்ட்டை பிளட்ல இருந்து அப்புறப்படுத்தி ஆகணும் பிளட்ல இருந்து வெளியில அனுப்பி ஆகணும் அண்ட் தட் இஸ் டன் பை அனதர் மெட்டபாலிக் ப்ராசஸ் விச் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்கிரீஷன் சரி சார் இந்த எக்ஸ்கிரீஷனை யாரு சேர் பண்றா எக்ஸ்கிரீஷன் இஸ் டன் பை கிட்னி Kidney has a large number of nephrons which are packed together. Kidney என்ன பண்ணுது? ஏகப்பட்ட nephrons இருக்கு. இந்த nephrons எல்லாம் என்ன ஆயிருக்கு? Packed together ஆயிருக்கு. சரி சார் சரி சார். அப்ப kidney nephrons ஆல செய்யப்பட்டதுங்கறீங்களா? ஆமாடா. எப்படி? லங்ஸ்ல இருக்கிற ஒவ்வொன்னையும் ஆல்வியோலை நோமா லங்ஸ் குள்ள பலூன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஆல்வியோலை லங்ஸ் ஃபுல்லாவுமே ஆல்வியோலை தான் இருக்குன்னு சொன்னேனா அதே மாதிரி கிட்னில இருக்கிற ஒவ்வொரு குட்டி ஸ்ட்ரக்சர் பேரும் நெஃப்ரான் கிட்னி ஃபுல்லாவுமே நெஃப்ரான் தான் இருக்குது எப்படி நெஃப்ரான் தான் இருக்குங்கிறதையும் காட்டுவேன் சரி சார் ஹாப்பி சப்ஜெக்ட்டுக்கு வாங்க சார் அப்ப ஈச் கிட்னி ஹேஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் நெஃப்ரான்ஸ் நிறைய நெஃப்ரான் ஒவ்வொரு கிட்னிலையும் இருக்கு தே ஆர் பேக்ட் டுகெதர் ஃபில்ட்ரேஷன் அக்கர்ஸ் அட் அ டஃப்ட் ஆஃப் தின் வால்ட் கேபிலரிஸ் நல்லா கவனி ஃபில்ட்ரேஷன் எங்க நடக்குது அட் அ டஃப்ட் ஆஃப் கேபிலரிஸ் சார் டஃப்ட் அப்படினா என்ன சார் டியூஎஃப்டி டஃப்ட்னா கும்பல் இந்த நூல் கண்டு பாரு நூல் கண்டு எப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சுத்தி கும்பலா இருக்கு திஸ் இஸ் கால்ட் அஸ் அ டஃப்ட் ஆஃப் த்ரெட் இதே மாதிரி ஒரு பெஞ்ச் தின் வால்ட் கேபிலரிஸ் வால் தின்னா இருக்கிற கேபிலரிஸ் சும்மா கும்பலா கச்ச கச்ச கச்சன்னு இருக்கும் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் என்ன நடக்குது ஃபில்ட்ரேஷன் நடக்குது ஃபில்ட்ரேஷன் அக்கர்ஸ் அட் அ டஃப்ட் ஆஃப் தின் வால்ட் கேபிலரிஸ் அந்த டஃப்ட்க்கு பேர் என்ன குளோமருலஸ் சார் குளோமருலஸ் வெள்ளை கலரா இருக்கும் ஏன் கண்ணா நீ வேற குளோமருலஸ் ரெட் கலரா இருக்கும் கண்ணா தேர் பிளட் வெசல்ஸ் ரெட் கலரா தானே இருக்கும் ஆமா சார் ரைட் வா சார் ஹியூமன்ஸ்ல இருந்து நைட்ரஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட் நைட்ரஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்றீங்க ஆமாடா அதுல என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நைட்ரஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட் இருக்குன்னு ஒரு சின்ன இன்ட்ரோ தந்துடலாமா சார் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் சொல்லுங்களேன் கண்டிப்பா கண்ணா வாங்க மெட்டபாலிக் வேஸ்ட்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் என்ன என்ன தேர் இஸ் யூரியா யூரியா இஸ் த மெயின் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட் ஆஃப் மேன் ஹியூமன் பீயிங்ஸ்ல அதிகப்படியா உடம்ப விட்டு வெளியில அனுப்பப்பட வேண்டிய டாக்ஸிக் மோஸ்ட் டாக்ஸிக் மிக மிக பாய்சனஸ் ஆன வேஸ்ட் ப்ராடக்ட் யூரியா இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த லிவர் எங்க வந்து ப்ரொடியூஸ் ஆகுது லிவர்ல ப்ரொடியூஸ் ஆகுது சரி சார் இட் இஸ் மோஸ்ட் டாக்ஸிக் சொல்லிட்டீங்க இட் நீட்ஸ் மோர் வாட்டர் டு பி எலிமினேட்டட் அப்ப என்ன பண்ணும் யூரியாவை உடம்ப விட்டு வெளியில அனுப்பணும்னா நிறைய தண்ணி வேணும் அந்த தண்ணியில யூரியாவை கரைச்சு தான் அனுப்ப முடியும் அதனாலதான் பெரியவங்க என்ன சொல்றாங்க பெரியவங்களும் படிச்சவங்களும் டெய் நிறைய தண்ணி குடினுங்கிறாங்க ஏன் தண்ணி இருந்தாதான் யூரியா அதுல மிக்ஸ் ஆகி கிட்னி ஈஸியா எக்ஸ்கிரீட் பண்ணும் சரி சார் நான் ஒழுங்கா தண்ணி குடிக்கல உடம்புல யூரியா அதிகமாயிருச்சு என்னதான் நடக்கும் இன் எக்ஸஸ் யூரியா அதிகமா இருந்தா இட் காசஸ் கிட்னி ஃபெயிலியர் கிட்னிய வேலையே செய்யாம ஃபெயிலியர் பண்ணி விட்டுரும் சரி அடுத்தது வா தி நெக்ஸ்ட் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட் இஸ் யூரிக் ஆசிட் யூரிக் ஆசிட் இஸ் லெஸ் டாக்ஸிக் டு டிஷ்யூஸ்
டிஷ்யூஸுக்கு யூரியா அளவுக்கு ஆபத்து யாரால வராது? யூரிக் ஆசிடால வராது. ஆனா யூரிக் ஆசிடுமே அதிகமா இருந்தா இன் எக்ஸஸ் இட் காசஸ் கிட்னி ஸ்டோன்ஸ். கிட்னி ஸ்டோன்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கியா? கல்லு கல்லா என் கிட்னில இருந்து இது எடுத்தாங்க அப்படின்னு உங்ககிட்ட தருவாங்க, கரெக்டா இல்லையா? கிட்னி ஸ்டோன்ஸ், அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் எதால செய்யப்பட்டது? யூரிக் ஆசிடால செய்யப்பட்டது. அப்ப ரெகுலரா நல்லா தண்ணி குடிச்சுன்னா இந்த யூரிக் ஆசிடு உடம்பை விட்டு வெளியில அனுப்பப்படும். இட் இஸ் எக்ஸ்கிரீட்டட் பை பேர்ட்ஸ் இன் சாலிட் ஃபார்ம். பேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா சாலிட் ஃபார்ம்ல யூரிக் ஆசிட வெளியில அனுப்பும். பேர்ட்ஸ் எப்படி வெளியில அனுப்பும்? யூரிக் ஆசிட சாலிட் ஃபார்ம்ல. சரி சார், சரி சார், வாட் இஸ் த நெக்ஸ்ட் வேஸ்ட் ப்ராடக்ட்? கிரியேட்டினைன். சார் கிரியேட்டினைன் பத்தி தேவையில்லடா சாமி. அப்ப மூணு வேஸ்ட் ப்ராடக்ட் இருக்குது, யூரியா, யூரிக் ஆசிட், கிரியேட்டினைன். ஹியூமன்ஸ் பொறுத்த வரைக்கும் யூரியா இஸ் மோஸ்ட் பாய்சனஸ், அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுது. நிறைய தண்ணி இருந்தா தான் உடம்பு விட்டு போகும். யூரிக் ஆசிட் இஸ் லெஸ் டாக்ஸிக், அதிகமா இருந்தா கிட்னி ஸ்டோன்ஸ். கிரியேட்டினைன் மூணு முடிச்சாச்சு, எல்லாம் ரைட்டு சார். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாடா சாமி. அந்த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் எக்ஸ்கிரீஷனை எப்படி சேர் பண்ணுது? யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் ஆர் டூயிங் எக்ஸ்கிரீஷன் பை சிம்பிள் டிஃபியூஷன் ஃப்ரம் த பாடி. பாடியிலிருந்து சிம்பிள் டிஃபியூஷன் மூலமா அனுப்புது. எதுக்கு சார்? டு த சரவுண்டிங் வாட்டர். யூஸ்வலா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் எதுல இருக்கும்? வாட்டர்ல இருக்கும். அப்ப சுத்தி இருக்கிற வாட்டர்ல டிஃபியூஷன் வழியா ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு எ பிளேஸ் ஆஃப் லோவர் கான்சென்ட்ரேஷன் யூனிசெல்லார் ஆர்கானிசம்ஸ் நைட்ரஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட் அனுப்பிடுது. சார் மல்டி செல்லார் ஆர்கானிசம்ஸ் ஹியூமன்ஸ் மாதிரி தே ஹாவ் ஸ்பெஷலைஸ்ட் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். அப்ப நம்ம படிக்க போறது ஹியூமன்ஸோட எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா சார். த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் ஆஃப் ஹியூமன்ஸ் கண்டெயின் அ பேர் ஆஃப் கிட்னிஸ். ரெண்டு கிட்னி இருக்கு தங்கம், இங்க ஒரு கிட்னி, இங்க ஒரு கிட்னி, லெஃப்ட் கிட்னி, ரைட் கிட்னி. சரி சார், சரி சார், எப்படி சார் இருக்கும்? ரெட்டிஷ் ப்ரௌன் பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர், சின்னதா பீன் ஷேப்ல ரெட்டிஷ் ப்ரௌனா இருக்கும். இட் இஸ் லொகேட்டட் இன் த அப்டமன் ஆன் த எய்தர் சைட் ஆஃப் த பேக் போன். அப்டமன்னா நெருக்குமா இந்த இடம், அடிவயிறுன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு அப்டமன் சொல்லுவாங்க. இட் இஸ் லொகேட்டட் இன் த அப்டமன் ஆன் எய்தர் சைடு, இந்த பேக் போனுக்கு ரெண்டு சைடு. லொகேட்டட் இன் த அப்டமன் இந்த எய்தர் சைடு ஆஃப் த பேக் போன். சரி சார், சரி சார், அப்ப பேர் ஆஃப் கிட்னிஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. சார் எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லு சாமி. டைஜஸ்டிவ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா லிவர் விச் இஸ் த லார்ஜஸ்ட் கிளாண்ட் இன் த ஹியூமன் பாடி எங்க இருக்குது? நெருக்கமா இந்த இடத்துல இருக்கு, கரெக்டா இல்லையா? அதாவது எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் கிட்னி இருக்குது, கிட்னியில இந்த பக்கம் இங்க என்ன இருக்குது? லிவர் இருக்குது, கரெக்டா இல்லையா? நீங்களே பாருங்க, லிவர் இருக்கா? ஆமா சார் லிவர் இருக்குது. ரைட், இந்த லிவர் இருக்கிறதுனால ரைட் கிட்னி லேசா கீழே இருக்கும், எதை விட? லெஃப்ட் கிட்னியை விட. இந்த லிவர் இங்க இருக்கிறதுனால பெரிய லிவர் லார்ஜஸ்ட் கிளாண்ட் இன் த பாடி, ரைட் கிட்னியை கீழே தள்ளிரும், லெஃப்ட் கிட்னி கொஞ்சம் மேலே இருக்கும். டியூ டு த லிவர் பொசிஷனிங் ரைட் கிட்னி இஸ் ஸ்லைட்லி பிலோ த லெஃப்ட் கிட்னி. சூப்பர் சார், சூப்பர் சார். அடுத்தது சார், இந்த கிட்னியில இருந்து யூரின் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த யூரின் எது வழியா? எ பேர் ஆஃப் யூரிட்டர்ஸ் வழியா த யூரின் வில் பாஸ் ஃப்ரம் கிட்னி டு த யூரினரி பிளாடர். இங்க இருந்து யூரிட்டர் வழியா கிட்னியில இருந்து யூரினரி பிளாடருக்கு யூரின் பாஸ் ஆயிரும். சூப்பர் சார். அப்போ யூரினரி பிளாடருக்கு யூரின் வந்துருச்சு, கண்டிப்பா. இட் இஸ் அ மஸ்குலர் ஸ்ட்ரக்சர். யூரினரி பிளாடர் இஸ் மஸ்குலர் அண்ட் இட் இஸ் அண்டர் நர்வஸ் கண்ட்ரோல். நர்வ்ஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி பண்ண முடியறதுனால யூ ஆர் ஏபிள் டு கண்ட்ரோல் யுவர் அர்ஜ் டு யூரினேட். யூரின் போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு போகலாம் அப்படின்னு உன்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஏன்? பிகாஸ் யூரின் இஸ் ஸ்டோர்டு இன் யூரினரி பிளாடர் அண்ட் யூரினரி பிளாடர் இஸ் அ மஸ்குலர் ஸ்ட்ரக்சர் விச் ஹேஸ் நர்வஸ் கனெக்ஷன் அண்ட் இட் கேன் பி கண்ட்ரோல்டு. இட் இஸ் மஸ்குலர் அண்ட் இட் இஸ் அண்டர் நர்வஸ் கண்ட்ரோல். சரி சார், யூரினரி பிளாடர் என்ன பண்ணிருச்சு? வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் யூரினரி பிளாடர்? என்னடா இப்படி கேட்டுட்டே? இட் இஸ் ஸ்டோரிங் யூரின். எப்போ வரைக்கும்? அன்டில் பிரஷர் ஆஃப் த எக்ஸ்பேண்டட் பிளாடர். மஸ்குலர் தானே, அப்போ உள்ள யூரின் வர யூரின் வர என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும் பிளாடர். ஒரு கட்டத்தில் எக்ஸ்பேண்ட் ஆன பிளாடரோட ப்ரெஷர் லீட்ஸ் டு த ஏர்ஜ் டு பாஸ் யூரின். நமக்கு ஒரு ஏர்ஜ் தருது, நமக்கு ஒரு உந்துதல் தருது. எதுக்கு? இன் ஆர்டர் டு பாஸ் யூரின் அவுட் சைட் த பாடி. Then urine is released outside the body by urethra. Urethra oda vela enna? Urine is being passed outside the body. Appa kidney la urine produce aayi ureter la vandu urinary bladder la store aayi urethra valiya urine velila anuppadudhu.
வெளியில அனுப்பிடுறோம். சக்சஸ்ஃபுல்லா யூரினை வெளியில அனுப்பியாச்சு. சரி சார். சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுடா சாமி, கிட்னியில யூரின் வெளியில வருதுன்னு கிட்னிக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லவே இல்லையே. வா பாத்தரலாம். கிட்னிக்குள்ள தேர் இஸ் தி ஸ்ட்ரக்சர் கால்ட் அஸ் நெஃப்ரான். நெஃப்ரான்னா என்ன சார்? நெஃப்ரான்ஸ் ஆர் ஃபில்ட்ரேஷன் யூனிட்ஸ் ஆர் டிபியூல்ஸ். டியூப்ஸ்னா குட்டி குட்டி டியூப்ஸ், பயாலஜியில டியூப்யூல்ஸ் அப்படின்னுபாங்க. அப்ப ஃபில்ட்ரேஷன் யூனிட்ஸ், ஃபில்ட்ரேஷன் பண்ற யூனிட்ஸ் ஆர் டியூப்யூல்ஸ் பிரசன்ட் இன் தௌசண்ட்ஸ் இன் கிட்னி. கிட்னில இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஃபில்ட்ரேஷன் யூனிட் பேர் என்ன? நெஃப்ரான். தே ஆர் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி. கிட்னி கிட்னியா இருக்கிறது நெஃப்ரானால தான். அதனால அது என்ன சொல்றாங்க, ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட். அதோடைய ஸ்ட்ரக்சரை மட்டும் நெஃப்ரான் செய்யல, அதோடைய ஃபங்க்ஷனையும் செஞ்சிருக்கு. ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் அ கிட்னி இஸ் நெஃப்ரான். புரிஞ்சிருச்சு சார், புரிஞ்சிருச்சு சார். அடுத்து, பிளட் அட் ஹை பிரஷர் டிராவல்ஸ் இன் டு த டியூப்யூல்ஸ் பை பிளட் கேபிலரிஸ். சரி சார், இது போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு ஒரு தடவை சொல்லிருங்க சார். கண்டிப்பாடா, நல்லா கவனி. இந்த இடத்துல அஃபரண்ட் ஆர்டீரியோல் எஃபரண்ட் ஆர்டீரியோல் இருக்கும். சரி சார், பிளட் ஃபில்ட்ரேஷனுக்காக உள்ள வரும். சரி சார், இது என்ன சார், இந்த இடத்துல ஒரு சின்ன சட்டி, சாரி, இந்த இடத்துல உள்ள ஒரு சின்ன சட்டி மாதிரி இருக்கு, உள்ள கச கச கச்சன்னு நூலு மாதிரி இருக்குது. தஃப்த் ஆஃப் கேபிலரிஸ். இந்த தஃப்த் ஆஃப் கேபிலரிஸ் எப்படி இருக்கும்? ஒரு கப்பு ஷேப்டு சிஸ்டத்துல இருக்கும். இந்த கப் தஃப்த் ஆஃப் கேபிலரிஸ் ஒரு கப்பு ஷேப்டு சிஸ்டத்துல இருக்கும். இந்த கப்புக்கு பேர் என்ன? பௌவன்ஸ் கேப்சூல். இந்த தஃப்த் ஆஃப் கேபிலரிஸ்க்கு பேர் என்ன? குளோமருலஸ். தெளிவா? சரி சார், அப்போ உள்ள இருக்கிறதுக்கு பேரு குளோமருலஸ். அப்போ வெளியில புடிச்சுக்கிட்டு இருக்கிற கேப், புடிச்சுக்கிட்டு இருக்கிற ஷேப்புக்கு பேரு பௌமேன்ஸ் கேப்சூல். ஓகே சார், அப்போ இந்த இடத்துல இருந்து கீழே வருது இல்லையா, கீழே வந்து சக்கு சக்கு சக்குன்னு மூணு தடவை போட்டிருக்கீங்களே, இதுக்கு பேரு என்ன சார்? இதுக்கு பேரு பிசிடி, ப்ராக்சிமல் கன்வலூட்டட் டியூபியூல். சார், சொங்கின்னு கீழே போயிட்டு மேலே வந்திருக்கிறதுக்கு பேரு ஹென்லிஸ் லூப். திருப்பியும் சக்கு சக்கு சக்குக்கு பேரு டிசிடி, டிஸ்டல் கன்வலூட்டட் டியூபியூல். கடைசியா கலெக்டிங் டியூபியூல். இங்க ஃபில்ட்ரேஷன் எங்க சார் நடக்கும்? ஃபில்ட்ரேஷன் பேர் என்ன அப்படின்னா, ஃபில்ட்ரேஷன் பேர் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். குளோமருலஸ்லயே ஃபில்ட்ரேஷன் நடந்துரும். எங்க ஃபில்ட்ரேஷன் நடந்துரும்? குளோமருலஸ்லயே ஃபில்ட்ரேஷன் நடந்துரும். ஹை பிரஷர்ல பிளட் வரும், இந்த இடத்துல ஃபில்ட்ரேஷன் நடந்துரும். அப்ப இது வழியா என்ன ஆகும், ஃபில்டர்டு சப்ஸ்டன்ஸ் எல்லாம் சரசர சரன்னு போய்கிட்டே இருக்கும். கிட்னியோடைய குணமே என்ன பண்ணுனா, எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிரும். 180 லிட்டர்ஸ் ஃபில்டர் பண்ணும் அப்ராக்சிமேட்டா கிட்னி டெய்லியும். 150 லிட்டரா? 180 லிட்டர்ஸ், 180. ஒரு லிட்டர் பாட்டில் பார்த்துருக்கீங்களா? ஆமா சார், அந்த ஒரு லிட்டர் பாட்டில் மாதிரி 180 லிட்டர், 180 லிட்டர்ஸ் ஃபில்டர் பண்ணிரும் கிட்னி டெய்லியும். சார், அப்படின்னா நான் டெய்லியும் 180 லிட்டர், 180 லிட்டர்ஸ் யூரின் போறேன்? கிடையாது, நீ டெய்லியும் அப்ராக்சிமேட்டா ஒரு லிட்டர்ல இருந்து 2 லிட்டர் வரைக்கும் போற. சார், அப்ப என்ன சார் நடக்குது? டேய் நல்லா கவனி, குளோமருலஸ் ஃபில்டர் பண்ணிரும் 180 லிட்டர்ஸ். சரி, ரைட்டு. இங்க பிசிடி, ப்ராக்சிமல் கன்வலூட்டட் டியூபியூல், ஹென்லிஸ் லூப், டிசிடி, டிஸ்டல் கன்வலூட்டட் டியூபியூல், இந்த மொத்த ஸ்ட்ரக்சரும் ஃபில்டர் பண்ணி முடிச்சிருச்சு 180 லிட்டர். ஃபில்டர் பண்ண 180 லிட்டர்ல இருந்து மெஜாரிட்டி வாட்டர் ரீஅப்சார்ப் பண்ணிரும். 180 லிட்டர்ஸ்ல இருந்து 179 லிட்டர்ஸ், 178 லிட்டர்ஸ் கிட்ட திருப்பியும் இந்த பார்ட்ஸ் எல்லாம் ரீஅப்சார்ப் பண்ணிரும். அப்படி ரீஅப்சார்ப் பண்ணும்போது யூரினை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி உடம்புக்கு தேவையில்லாத நைட்ரஜனஸ் வேஸ்ட்டை மட்டும் வெளியில அனுப்பிடும். எவ்வளவு அழகா கிட்னி பிஹேவ் பண்ணுது பத்தியா, எவ்வளவு அழகா நெஃப்ரான் பிஹேவ் பண்ணுது பத்தியா. இப்பவா படிச்சு பாரு. பிளட் அட் ஹை பிரஷர் டிராவல்ஸ் இன் டு த டியூபியூல்ஸ். பிளட் சரி ஹை பிரஷர்ல டியூபியூல்குள்ள வருது பை பிளட் கேபிலரிஸ் இன் டு குளோமருலஸ். இதுக்கு பேர் என்ன? குளோமருலஸ் வந்துருச்சு. இட் இஸ் சரவுண்டட் பை அ கப்பு ஷேப்டு கேப்சியூல். அப்ப கப்பு ஷேப்டு கேப்சியூல் பேர் என்ன? பௌமேன்ஸ் கேப்சியூல். சரி சார், அடுத்தது, இந்த கப்பு ஷேப்டு கேப்சியூல் அப்படியே தொடர்ந்து என்னவா வருது? இட் இஸ் ஃபாலோடு பை அ டியூபுலார் ஸ்ட்ரக்சர். சார், அந்த டியூபுலார் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன சார்? மால்பீஜியன் டியூபியூல். திருப்பியும் சொல்றேன், இங்க எழுதியிருக்கேன் பாரு, அந்த டியூபுலார் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன? இந்த மொத்த டியூப் டியூபா வர ஸ்ட்ரக்சருக்கு பேர் மால்பீஜியன்
வெஸ்டிபியூல் உள்ள இருக்கிறதுக்கு பேர் குளோமெருலஸ் வெளியில இருக்கிற கப்புக்கு பேர் வெளியில இருக்கிற கப்புக்கு பேர் என்னது பௌவான்ஸ் கேப்சூல் இந்த டியூபுக்கு பேர் என்னது மால்பீஜியன் டியூபியூல் சரி அப்போ ஃபில்ட்ரேட் எங்க வருது இனிஷியல் ஃபில்ட்ரேட் PCT க்கு வருது proximal convoluted tubule ஏன் சார் proximal convoluted tubule னு பேர் வச்சிருக்காங்க convoluted அப்படிங்கற பேர் ஏன் வச்சிருக்காங்கன்னா கஜகஜன்னு இருக்கும் convoluted-ஆ இருக்கா ஏன் proximal proximity பக்கத்துல இங்கிலீஷ்ல proximity-னா என்ன பக்கத்துல இது பௌமன்ஸ் கேப்சூலுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால proximal convoluted tubule அதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா கீழ வந்து மேலே போறது ஹென்லிஸ் லூப் ஃபைனலா இது தள்ளி இருக்கிறதுனால எது பௌமன்ஸ் கேப்சூல்ல இருந்து டிஸ்டன்ஸ் distal convoluted tubule so proximal convoluted tubule henley's loop distal convoluted tubule moolama distal convoluted tubule moolama collecting duct varaikum urine concentrate aayi poiruchu idhila indha edathila malpighian tubule pct henley's loop dct என்ன பண்ணிருது ஏகப்பட்ட பொருளை ரீஅப்சார்ப் பண்ணிருது மெஜாரிட்டி ஆஃப் தி வாட்டர் ஃபில்டர்டு இன் தி குளோமெருலஸ் இஸ் ரீஅப்சார்ப்ட் திருப்பியும் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் மெஜாரிட்டி ஆஃப் தி வாட்டர் ஃபில்டர்டு பை த யார் ஃபில்டர் பண்ணிருதா குளோமெருலஸ் மெஜாரிட்டி ஆஃப் தி வாட்டர் ஃபில்டர்டு பை த குளோமெருலஸ் இஸ் ரீஅப்சார்ப்ட் பை த system of malpighian tubules which contains PCT DCT and henley's loop appa urine collecting duct poirudhu collecting duct la irundhu enga vandirudhu kara 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 nu velila vandirudhu seri sir appa collecting duct kalachu filtered urine purinjiruchu sir enakku oru chinna sandeham soluda sami oru blood la irundhu evlavu sir urine kidney edukum what is the amount of water reabsorbed நீங்க என்ன சொன்னீங்க குளோமெருலஸ்ல 180 லிட்டர்ஸ் வந்து என்ன ஆகுது ஃபில்டர் ஆகுது இனிஷியல் ஃபில்ட்ரேட் அந்த 150 லிட்டர் பேர் என்ன இனிஷியல் ஃபில்ட்ரேட் அப்ப இனிஷியல் ஃபில்ட்ரேட் இப்படியே வருது திருப்பியும் பாடி உறிஞ்சிக்குது ரீஅப்சார்ப் பண்ணிக்குதுங்கறீங்க யூரின ஆமாடா சாமி எவ்வளவு சார் ரீஅப்சார்ப் பண்ணுது அது யாரு சார் முடிவு பண்றா ஏன்னா நீங்க ஃபிக்ஸ்டா சொல்ல சில தடவை 179 லிட்டர்ஸ் ரீஅப்சார்ப் பண்ணுங்கறீங்க சில தடவை 178 லிட்டர்ஸ் ரீஅப்சார்ப் பண்ணுங்கறீங்க யார் முடிவு பண்றா வாக்கனா தி அமௌண்ட் ஆஃப் எக்ஸஸ் வாட்டர் இன் தி பாடி யார் முடிவு பண்றா தி அமௌண்ட் ஆஃப் எக்ஸஸ் வாட்டர் இன் தி பாடி பாடியில ஏகப்பட்ட தண்ணி இருக்கு எக்ஸஸா தண்ணி இருக்கு அப்படினா என்ன பண்ணோம் கம்மியா ரீஅப்சார்ப் பண்ணிட்டு எச்சா தண்ணிய வெளியில அனுப்பும் முடிஞ்ச அளவுக்கு எச்சா தண்ணிய வெளியில அனுப்பும் அதான் உடம்பு ஃபுல்லா நீ குடிச்சு குடிச்சு தண்ணி இறப்பிக்கிட்டே இருக்கே தட் இஸ் வெரி குட் ஹேபிட் சரி சார் இன் கேஸ் டிசால்வ்டு வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா அப்பையும் நமக்கு நிறைய தண்ணிய வெளியில அனுப்பும் நிறைய கரைச்சு கரைச்சு இப்ப நிறைய யூரியாவை உடம்புக்கு வெளியில அனுப்பணும்னா தென் யூரியா நீட்ஸ் டு பி டிசால்வ்ட் இன் வாட்டர் அண்ட் தென் எக்ஸ்கிரீட்டட் அப்போ அப்படினா the amount of water reabsorbed depends on amount of excess H2O in the body adhi illama amount of dissolved waste that needs to be excreted from the body odambula evlo ech thanni irukudhu evlavu waste materials nam odambula irundhu veliyila anupanum idu rendey nambitha edhu rendeyum odambula evlo ech thanni irukudhu odambukku veliyila evlo waste materials anupanum idu rendey nambitha enna irukku amount of H2O reabsorbed irukudhu seri sir enakku oru clarity vandiruchu ஏன் சார் இந்த இடத்துல கருப்பு கலர்ல ஒரு கோடு போட்டிருக்கீங்க டே கிட்னில ரெண்டு பார்ட் இருக்கு அப்படியா சார் ஆமா அந்த ரெண்டு பார்ட்டை நீ புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன் ஓகே சார் இந்த கோடு கோடா இருக்கு இல்லையா கிட்னியோட ஓரம் ஆமா சார் அதுக்கு பேரு கார்டெக்ஸ் சரி சார் அந்த உள்ள வெள்ளை கலர்ல இருக்கு இல்லையா ஆமா சார் அதுக்கு பேரு மெடுலா திருப்பியும் சொல்றேன் கிட்னியோட ஓரம் கோடு கோடா போட்டிருக்கேன்னா அதுக்கு பேரு கார்டெக்ஸ் உள்ள இருக்கிறதுக்கு பேரு மெடுலா இந்த நெஃப்ரான் கிட்னிக்குள்ள எப்படி இருக்கும்னு போட்டு காட்டியிருக்கேன் நல்லா கவனி இந்த நெஃப்ரான் கிட்னிக்குள்ள எப்படி இருக்கும் நெஃப்ரான் நல்லா கவனி கார்டெக்ஸ்ல என்ன இருக்கு இங்க பௌமன்ஸ் கேப்சூல் இருக்கு இங்க என்ன இருக்குது பௌமன்ஸ் கேப்சூல் இருக்கு சரி சார் இங்க என்ன இருக்குது பௌமன்ஸ் கேப்சூல் அப்போ அடுத்தது சார் பௌமன்ஸ் கேப்சூல்ல இருந்து இங்க வருது பாரு இது பிசிடி ப்ராக்சிமல் கன்வலூட்டட் டியூபியூல் கீழே வந்துட்டு போகுதா ஆமா சார் ஹென்லிஸ் லூப் அடுத்தது டிசிடி டிஸ்டல் கன்வலூட்டட் டியூபியூல் இது போய் ஒரு டியூபோட அட்டாச் ஆகுதா ஆமா சார் அந்த டியூப் தான் கலெக்டிங் டக்ட் அந்த கலெக்டிங் டக்ட் பாரு கிட்னிக்கு வெளியில வந்து யூரின் எடுத்துட்டு போயிடும் கிட்னிக்கு வெளியில வந்து யூரின் எடுத்துட்டு போயிடும் சார் ஏன் சார் இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா இருக்கு இந்த கிட்னி இந்த நெஃப்ரான் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு உன் ஹையர் செகண்டரி கிளாஸஸ்ல படிப்ப சூப்பரா இருக்கும்டா பிஹெச் வேரியேஷன்ல நம்ம கெமிஸ்ட்ரியில படிச்சிருக்கோம்ல அதுல பிஹெச் பிஓஹெச் வேரியேஷன்ஸ் படிச்சோமா அதை நல்லா படிச்சுக்கோ ஏன் சார் அது பயாலஜியில யூஸ்ஃபுல்லா இருக்கும்டா ஏன்னா கிட்னில இந்த கம்ப்ளீட் ஃபில்ட்ரேஷனை எது பேஸ்டா நடக்குது
பிஹெச் வேரியேஷன்ல நடக்குது. எனிவே அது அங்க போய் என்ஜாய் பண்ணி படிக்கலாம். சரிக்கண்ணா சரிக்கண்ணா, வாட் எல்ஸ் சார்? இப்போ இந்த நெஃப்ரான்ல ஸ்டெப் ஸ்டெப்பா என்ன நடக்குதுன்னு கரகரகரன்னு பாத்திரலாமா? பாத்திரலாம் சார். குளோமருலஸ் அண்டர் ஹை ப்ரெஷர் ஃபோர்ஸஸ் மெனி டிசால்வ்டு சப்ஸ்டன்சஸ் இன் த பிளட் இன் டு த வுமன்ஸ் கேப்சூல். நல்லா கவனி, குளோமருலஸ்ல சரியான ஹை ப்ரெஷர் எதை ஃபோர்ஸ் பண்ணுது? எதை ஃபோர்ஸ் பண்ணுதுன்னா, ஏகப்பட்ட டிசால்வ்டு சப்ஸ்டன்சஸ் எதுல இருந்து? பிளட்ல இருந்து வுமன்ஸ் கேப்சூலுக்கு அனுப்பிடுது. இதுக்கு பேர் இனிஷியல் ஃபில்ட்ரேட். இதுக்கு பேர் என்ன? முதல் ஃபில்ட்ரேட், இனிஷியல் ஃபில்ட்ரேட். சரி சரி சரி. பிளட் இஸ் பாசிங் த்ரூ த மால்பீஜியன் டியூபுல். பிளட் மால்பீஜியன் டியூபுல வரையா வருது. ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ், எது எதெல்லாம் ரீஅப்சார்ப் ஆகுது? குளுக்கோஸ் உடம்புக்கு வேணும், எடு ரீஅப்சார்ப் பண்ணு. அமினோ ஆசிட்ஸ் உடம்புக்கு வேணும், ஐயோ புரோட்டீன்ஸ் உடைச்சாதான் அமினோ ஆசிட்ஸ், எடு வேணும். சால்ட்ஸ் வேணும். அண்ட் மேஜர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், 180 லிட்டர்ஸ் இங்க இருந்து வருது, இங்க 178 ல இருந்து 179 லிட்டர் ரீஅப்சார்ப் ஆகுது. ரைட், ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். இப்போ ஒவ்வொன்னுடைய முக்கியத்துவமும் இங்க சொல்லியிருக்கேன், இதை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்றேன். ஸோ யூ கேன் லேர்ன் திஸ் இதை நான் அப்படியே ஹையர் செகண்டரி சிலபஸ்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி இன் பயாலஜி இன் ஹையர் செகண்டரி சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. பிசிடி என்ன பண்ணுனா, இட் மெயின்டைன்ஸ் பிஹெச் அண்ட் அயானிக் பேலன்ஸ் ஆஃப் பாடி ஃப்ளூயிட். பாடி ஃப்ளூயிட்ல பிஹெச் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணும். நான் சொன்னேன்ல, பிஹெச் பெரிய ரோல் பிளே பண்ணும் இந்த ஃபில்ட்ரேஷன்லன்னு. வா வா வா. ஹென்லிஸ் லூப்ல சார் இங்க ரீஅப்சார்ப்ஷனே ரொம்ப ரொம்ப கம்மி. டிசிடில சார் கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் அண்ட் வாட்டர். சில குறிப்பிட்ட கண்டிஷன்ல டிசிடி சோடியத்தையும் வாட்டரையும் மட்டும் என்ன பண்ணும்? ரீஅப்சார்ப் பண்ணிக்கும். கலெக்டிங் டக்ட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் கார்டெக்ஸ் டு த இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் த மெடுலா. கண்டிப்பா கார்டெக்ஸ்ல ஆரம்பிக்குது, அப்படியே இன்னர் பார்ட் ஆஃப் த மெடுலாவுக்கு வந்து சிஸ்டத்தை விட்டே வெளியில வந்துருது. இதுதான் பிரைமரி மெயின் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லலாம். சரி சார் சரி சார், எல்லாம் சூப்பரா சொல்லிட்டீங்க. அப்ப கிட்னி என்ன பண்ணுது? இனிஷியலா இனிஷியல் ஃபில்ட்ரேட்ல முதல்ல 180 லிட்டர் அப்சார்ப் பண்ணிட்டு, எங்க குளோமெருலஸ்ல இருந்து பௌமன்ஸ் கேப்சூலுக்கு அப்சார்ப் பண்ணிட்டு, மால்பீஜியன் டிபியூல்ல தேவையானதையெல்லாம் திருப்பியும் ரீஅப்சார்ப் பண்ணுது. ஆமாடா ஆமாடா ஆமாடா. சரி சார், இதை பேஸ் பண்ணி ஒரு சூப்பர் பாட்டு பாடி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார், பாத்திரலாம். ஓகேடா, ஒரே செகண்ட். முதல் முதலாக முதல் முதலாக பரவசமாக பரவசமாக வா 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 அன்பே. ஓஹோ தனித்தனியாக தனந்தனியாக இலவசமாக இவன் வசமாக வா 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 அன்பே. ஒரு பார்வை நீலத்தை ஒரு வார்த்தை நாணத்தை தாங்காமல் விழுந்தேனே தூங்காமல் வாழ்வேனே. நதி மீது சரிகை போல் உன் பாதை வருகின்றேன் கரை தேற்றி விடுவாயோ கதி மோட்சம் தருவாயோ. மொத்தமாய் மொத்தமாய் நான் மாறி போனேனே சுத்தமாய் சுத்தமாய் தூள் தூளையானேனே. முதல் முதலாக முதல் முதலாக. சார் என்ன சார் நீங்க சப்ஜெக்டை எப்படி இது கூட சம்மந்தப்படுத்த போறீங்க சொல்லுங்க சார். டேய் சப்ஜெக்டே ஃபில்ட்ரேஷன் பத்தி தான். எப்படி சார்? நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் ஃபில்ட்ரேட்னு சொன்னேனா, எங்க நடக்குது ஃபர்ஸ்ட் ஃபில்ட்ரேஷன்? குளோமருலஸ் பௌமன்ஸ் கேப்சூல். குளோமருலஸ்ல இருந்து 180 லிட்டர் ஃபில்டர் பண்ணிருதுன்னு சொன்னேனா, கவிதையில சொல்றாரு பாரு. முதல் முதலாக முதல் முதலாக பரவசமாக பரவசமாக வா 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 அன்பே. என்ன பண்றது? கிட்னி பிளட கூப்பிடுது. எதுல? 180 லிட்டர் கூப்பிடுது. உள்ள வந்துருச்சு உள்ள வந்துருச்சு உள்ள வந்ததை சொல்றாரு பாரு. ஓஹோ தனித்தனியாக தனித்தனியாக இலவசமாக இவன் வசமாக வா 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 அன்பே. பிளட் உள்ள போய்கிட்டு இருக்குது. பிளட் உள்ள 180 லிட்டர்ஸ். ஒரு பார்வை நீலத்தை ஒரு வார்த்தை நாணத்தை தாங்காமல் விழுந்தேனே. ரத்தத்தால தாங்க முடியல. எதை தாங்க முடியல? நைட்ரஜன ஸ்வேசையெல்லாம் ரத்தத்தால தாங்க முடியல. தூங்காமல் வாழ்வேனே. டே ஃபில்டர் பண்ணிடுறான்னு கெஞ்சுது. அப்போ அடுத்த பதில், நதி மீது சருகை போல் உன் பாதை வருகின்றேன். நதி மீது சருகை போல், நதியில எப்படி சின்ன சின்ன ட்ரை லீவ் சருகெல்லாம் போயிட்டு இருக்கோ, நைட்ரஜன ஸ்வேஸ் நான் கேரி பண்ணிட்டு வரேன். நதி மீது சருகை போல் உன் பாதை வருகின்றேன் கரை தேற்றி விடுவாயோ கதிமோட்சம் தருவாயோ. என்ன சொல்றாரு? இந்த நைட்ரஜன ஸ்வேஸ் எல்லாம் எடுத்துருவியோ, கரை சேற்றி விட்டுருவியோ, கதிமோட்சம் தருவாயோ. கேட்டாச்சா? இப்போ நெஃப்ரான் பதில் சொல்லுது பாரு. மொத்தமாய் மொத்தமாய் நான் மாறி போனேனே சுத்தமாய் சுத்தமாய் தூள் தூளையானேனே
கண்டிப்பா எல்லா ஃபில்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே என்ன ஆகுது, மொத்தமா மொத்தமா பிளட்டே மாறிடுச்சு. நைட்ரஜன் வேஸ்ட் இல்லாம சுத்தமாய் சுத்தமாய் தூள் தூளையானேனே பிளட் கிளியரா சுத்தமாயிடுச்சு. சூப்பர் சார், சூப்பர் சார். அப்போ இந்த பாட்டை எதை பத்தி, இனிஷியல் ஃபில்ட்ரேட்டை பத்தியும் ரீஅப்சார்ப்ஷனை பத்தியும் பாத்துக்கோ. இனிஷியல் ஃபில்ட்ரேட்டை பத்தியும் ரீஅப்சார்ப்ஷனை பத்தியும். சரி சார், சரி சார். இப்போ இன் கேஸ் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நவ் வாட் இஸ் ஹேப்பனிங்? இன்ஃபெக்ஷன், இன்ஜுரி ஆர் ரெஸ்ட்ரிக்டட் பிளட் ஃப்ளோ கிட்னிக்கு நடக்குதுன்னா, எது எது இன்ஃபெக்ஷன் நடக்குது, இன்ஜுரி நடக்குது, ரெஸ்ட்ரிக்டட் பிளட் ஃப்ளோ நடக்குதுன்னா வாட் வில் ஹேப்பன் சார்? ரெடியூஸ்டு கிட்னி ஆக்டிவிட்டி நடக்கும், கிட்னியால ஒழுங்கா வேலை செய்ய முடியாது. அப்ப என்ன நடக்குதுன்னா, இட் இஸ் லீடிங் டு அக்குமுலேஷன் ஆஃப் பாய்சனஸ் வேஸ்ட் இன் த பாடி. பாடியில நைட்ரஜனஸ் வேஸ்ட் மெட்டீரியல் எச்சா சேரும், அதனால டெத்து கூட ஆகலாம். சரி சார், அப்ப கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டா என்ன சார் பண்ணலாம்? வி ஆர் கோயிங் டு யூஸ் ஆர்டிஃபிஷியல் கிட்னிஸ். ஆர்டிஃபிஷியல் கிட்னிஸ்னா என்ன சார்? தே ஆர் டிவைசஸ் ஃபார் ஹீமோ டயாலைசிஸ் சார். ஹீமோனா பிளட் சார், லைசிஸ்னா பிரேக்கிங் சார். இங்க எதை பிரேக் பண்ணி என்ன சார் பண்றோம்? கவனி, ஹீமோனா நீ சொன்னது கரெக்ட் தான், பிளட் லைசிஸ்னா பிரேக் பண்றது. ஹீமோ டயாலைசிஸ்னா என்ன பண்றோம் அப்படின்னா, சிம்பிளான டிஃபியூஷன் கான்செப்டை யூஸ் பண்ணி, சிம்பிளான டிஃபியூஷன் ஆஸ்மாசிஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி பிளட்ல இருக்கிற நைட்ரஜனஸ் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ எடுத்துறோம் வெளியில. கிட்னி என்ன பண்ணுதோ அதையே நம்ம வெளியில ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ண போறோம். சரி சார், எப்படி சார் கிட்னி பண்ற வேலையை வெளியில ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ண போறீங்க? பாத்திரலாமா வாக்கண்ணா. த ஆர்டிஃபிஷியல் கிட்னி ரிமூவ்ஸ் நைட்ரஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் பாடி த்ரூ டயாலைசிஸ். டயாலைசிஸ் வழியா உடம்புல இருக்கிற உடம்புல இருக்கிற நைட்ரஜனஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துருது. அந்த சிஸ்டம், எந்த சிஸ்டம்? ஆர்டிஃபிஷியல் கிட்னி contains tubes with semi-permeable lining. அப்ப கவனி எப்படி இருக்குன்னு பாரு, டியூப்ஸ் இருக்குது. எப்படி டியூப்ஸ் இருக்கு? செமி பர்மியபிள் லைனிங்கோட டியூப்ஸ் இருக்குது. அதை ஒரு டேங்க்ல சஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த டேங்க் எதால ஃபில் ஆயிருக்கு? இட் இஸ் ஃபில்ட் வித் டயாலைசிங் லிக்விட். அப்ப டயாலைசிங் லிக்விட் தான் அந்த கம்ப்ளீட் டேங்க்ல ஃபில் ஆயிருக்குது. அந்த டயாலைசிங் ஃப்ளூயிடு என்ன ப்ரெஷர்ல இருக்கும்? பிளட்டோட சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்ல இருக்கும். பிளட்டுக்குன்னு ஒரு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்கு, அதே ப்ரெஷர்ல இருக்கும். அப்ப டயாலைசிங் ஃப்ளூயிட்ல நைட்ரஜனஸ் வேஸ்டே இல்லாம சுத்தமா இருக்கும். இந்த பாசேஜ் வழியா பிளட் ஃப்ளோ ஆகும்போது பிளட்ல இருக்கிற நைட்ரஜனஸ் வேஸ்ட் எல்லாம் டயாலைசிங் ஃப்ளூயிடுக்குள்ள போயிடும். அந்த டயாலைசிங் ஃப்ளூயிடை நம்ம வெளியில எடுத்துட்டு திருப்பியும் ஃப்ரெஷ் டயாலைசிங் ஃப்ளூயிடால ரெப்பிக்கலாம். அப்போ உடம்புல இருக்கிற பிளட்டை லிட்ரலா வெளியில எடுத்து, உடம்புல இருக்கிற பிளட்டை வெளியில எடுத்து ஒரு மிஷின்குள்ள அனுப்பி, அந்த மிஷின்ல பேசேஜ் மாதிரி போகும். அந்த பேசேஜ் எதுல சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருப்பாங்க? டயாலைசிங் ஃப்ளூயிடு. அந்த டயாலைசிங் ஃப்ளூயிடு எந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்ல இருக்கும்? பிளட்டோட சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்ல இருக்கும், ஆனா எந்த நைட்ரஜனஸ் வேஸ்டும் இருக்காது. அப்போ பிளட்ல இருக்கிற நைட்ரஜனஸ் வேஸ்ட் இயற்கையாவே எங்கன வரும்? ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். பிளட்ல அதிகமா நைட்ரஜனஸ் வேஸ்ட் இருக்கு, டயாலைசிங் ஃப்ளூயிட்ல நைட்ரஜனஸ் வேஸ்ட் இல்ல. அப்போ பிளட்ல இருந்து டயாலைசிங் ஃப்ளூயிடுக்கு நைட்ரஜனஸ் வேஸ்ட் வந்து என்ன ஆயிரும்? நம்ம நைட்ரஜனஸ் வேஸ்ட உடம்பு விட்டு வெளியில அனுப்ப முடியும். சோ டியூரிங் திஸ் பாசேஜ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த பிளட் பாசஸ் இன் டு டயாலைசிங் ஃப்ளூயிட் பை டிஃபியூஷன். சரி சார், பியூரிஃபைட் பிளட் இஸ் பம்ப்டு பேக் இன் டு த பேஷண்ட். இந்த பக்கம் எடுத்த பிளட் இந்த பக்கமே விட்டர்லாம். திஸ் இஸ் சிமிலர் டு கிட்னி ஃபங்க்ஷன். சரி சார், சரி சார். ஓகே, அது இல்லாம ஒரு ஹெல்த்தி அடல்ட் என்னடா பண்ணுவாங்க, 180 liters எப்படி அந்த இனிஷியல் ஃபில்ட்ரேட் முதல் முதலாக ஃபில்ட்ரேட், அதுக்கப்புறம் சார் ஒரு எவ்வளவு வெளியில போகுது, 1 or 2 liters மிச்சம் என்ன ஆகுது? ரெஸ்ட் இஸ் ரீஅப்சார்ப்டு. திஸ் இஸ் பேசிக்கலி ஃபில்ட்ரேஷன் ரா, கம்ப்ளீட் ஃபில்ட்ரேஷன் தட் இஸ் டன் பை நெஃப்ரான்ஸ். கம்ப்ளீட் சிஸ்டமேட்டிக் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் எக்ஸ்பிளனேஷன். ரைட்டு சார், பிளான்ட்ஸை பற்றி சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுங்க சார். ஓகேடா வாடாக்கண்ணா. எக்ஸ்கிரீஷன் இன் பிளான்ட்ஸ், எக்ஸ்கிரீஷன் இன் பிளான்ட்ஸில் கேஷியஸ் வேஸ்ட் ப்ராடக்ட் கண்டிப்பாக வெளியில் போகுது. எப்படி சார்? ஆமாடா, டே டைமு ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ணுது, ஃபோட்டோ சிந்தசிஸில் வேஸ்ட் ப்ராடக்ட் ஆக்சிஜனை, அந்த ஆக்சிஜனை ஸ்டொமேட்டா வழியாக வெளியில் அனுப்பிடுது. சரி சார், நைட் டைம் ரெஸ்பிரேஷன் பண்ணுது, ரெஸ்பிரேஷனுடைய வேஸ்ட் ப்ராடக்ட் கார்பன் டை ஆக்சைடு, அந்த கார்பன் டை ஆக்சைடை திருப்பி ஸ்டொமேட்டாவில்
வேலியில் அனுப்பிடுது. பெரிய பெரிய ட்ரீஸ்ல லென்டி செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய டிஷ்யூஸ் இருக்குது. அந்த லென்டி செல்ஸ் மூலமாகவும் நிறைய கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. சார் லென்டி செல்ஸ்னா என்ன சார்? டே கம்ப்ளீட் பாட்டனிக்கு போகணும் லென்டி செல்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்க. ஸ்டொமேட்டான் லென்டி செல்ஸ் மூலமா பெரிய பெரிய ட்ரீஸ்ல கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ. ரைட்ரா ரைட்ரா. அடுத்தது வா, லிக்விட் வேஸ்ட்ஸ். சார் கேஷியஸ் வேஸ்ட் சொல்லியாச்சு, லிக்விட் வேஸ்ட் பத்தி சொல்லுங்க சார். இட் இஸ் சென்ட் அவுட் சைடு த்ரூ ஸ்டொமேட்டா. அப்ப வேஸ்ட் சப்ஸ்டன்சஸ் என்ன ஆகும்? வாட்டர் மாதிரி இருந்துச்சுன்னா, லிக்விட் மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டொமேட்டா வழியாவே வெளியில போகும். அது இல்லாம தே ஆர் ஆல்சோ ஸ்டோர்டு இன் ஓல்டு ஜைலம் அஸ் ரெசின்ஸ் அண்ட் கம்ஸ். நிறைய தடவை பிளான்டோட வேஸ்ட் ப்ராடக்ட் ரெசின் பிசின்னு சொல்லுவாங்களே தமிழ்ல, அது இல்லாம கம்ஸ். பிசினாவும் கம்ஸாவும் எதுல ஸ்டோர் ஆகும்? பழைய ஜைலத்திலா ஸ்டோர் ஆயிரும். சார் கம்ஸ்னா என்ன சார்? தேர் டீக்ரடேஷன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் பிளான்ட் டிஷ்யூஸ். சரி சார். ரெசின்ஸ்னா ஆக்சிடேஷன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் எசென்சியல் பிளான்ட் ஆயில்ஸ். ஆக்சிடேஷன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் எசென்சியல் பிளான்ட் ஆயில்ஸ். சரி சார் சரி சார். சாலிட் வேஸ்ட் பத்தி பேசுங்க சார். பிளான்ட்ல இருக்கிற சாலிட் வேஸ்ட் நிறைய தடவை தேர் ஸ்டோர்டு இன் செல்லுலார் வேக்யூல்ஸ். பிளான்ட்ல இருக்கிற செல்ஸ்ல லார்ஜ் வேக்யூல்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் டிஃபரன்சஸ் பிட்வீன் ஆனிமல் செல்ஸ் அண்ட் பிளான்ட் செல்ஸ். 9th டாபிக். ஆமா சார், ஆனிமல் செல்ஸ்ல வேக்யூல்ஸ் குட்டியா இருக்கும், பிளான்ட் செல்ஸ்ல வேக்யூல்ஸ் பெருசா இருக்கும். அங்கேயே படிச்சிருப்போம் நிறைய தடவை இந்த வேக்யூல்ஸ் வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி பிளான்ட்டுக்கு என்ன பண்ணும், தேவையில்லாத பொருளை எல்லாம் அதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். சரி ரைட்டு சார். அப்போ சாலிட் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் டெட் டிஷ்யூஸ். அந்த டெட் டிஷ்யூஸ் பேர் ஹார்ட் வுட்னு சொல்லுவாங்க. அது இல்லாம நிறைய தடவை தி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் லீவ்ஸ் அண்ட் தீஸ் லீவ்ஸ் ஆர் சிம்பிளி அலவ் டு ட்ரை. ஒரு லீஃப்ல வேஸ்ட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும், அந்த லீஃப் என்ன ஆகும்? பழுத்துரும். பழுத்து மஞ்சள் கலர் ஆயிரும், அப்படியே உதிர்ந்துரும். இது எங்க சார் பாக்குறோம்? டெசிடியூஸ் ட்ரீஸ். இலையுதிர் காலத்துல மரங்கள் எல்லாம் இலைய உதிர்த்துது இல்லையா? அப்ப என்ன பண்ணுது? அந்த மரத்தோட வேஸ்ட் மெட்டீரியலை எல்லாம் இலைக்குள்ள வச்சு அப்படியே காஞ்சு உதுத்தி விட்டுருது. சரி சார் சரி சார். இது இல்லாம சாலிட் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் பிளான்ட் எப்படி சார் எக்ஸ்கிரீட் பண்ணுது? பிளான்ட்ஸ் ஆல்சோ எக்ஸ்கிரீட் சம் வேஸ்ட் சப்ஸ்டன்சஸ் இன்டு த சாயில் அரௌண்ட். அப்படியே சாயில்லையும் கொஞ்சம் வந்து வேஸ்ட் சப்ஸ்டன்சஸ் பிளான்ட் வந்துருது. ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் எக்ஸ்கிரீஷன் இஸ் ஒர்க்கிங் இன் பிளான்ட்ஸ். இது படிச்சா போதும் எக்ஸ்கிரீஷன் இன் பிளான்ட்ஸுக்கு. என்ன வேஸ்ட் என்ன டைப்? கேஷியஸ், லிக்விட், சாலிடு. கேஷியஸ்ல ஒரு 2 பாயிண்ட், லிக்விட்ல ஒரு 2 பாயிண்ட், சாலிட்ல ஒரு 2 பாயிண்ட். திஸ் இஸ் மோர் தென் எனஃப். சரி தங்கம், தட்ஸ் பேசிக்கலி த எண்ட் ஆஃப் திஸ் லெக்சர். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் லெக்சர். ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன் ப்ரிப்பேரிங் அண்ட் டேக்கிங் திஸ் லெக்சர். சியர்ஸ் அண்ட் தேங்க்யூ டு ஃபார் லிசனிங் டு மீ. எல்லா டயக்ராமுமே ஷார்ட் வீடியோஸா, யூடியூப் ஷார்ட்ஸா எப்படி 1 minute வரையறதுன்னு நான் பிராக்டிக்கலா பேசிக்கிட்டே இந்த சீரீஸ்ல போட்டு விடுறேன். சோ டோன்ட் வரி அபவுட் டயக்ராம்ஸ். அத்தனை டயக்ராமும் நான் கூட இருந்து உனக்கு போக வைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு மீ. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணு, நம்ம வீடியோஸ் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணு, சோஷியல் மீடியால நம்ம வீடியோஸ் ப்ரோமோட் பண்ணு. பிகாஸ் வி ஆர் கோயிங் டு ஹேவ் சோ மச் ஃபன் லேர்னிங் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, வேற என்ன சார், எஸ்எஸ் ஃபுல்லாவுமே எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, சிவிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், எவ்ரி திங் டு டெப்த். வி ஆர் கோயிங் டு லேர்ன் எவ்ரி திங் டு டெப்த் இன் அ வெரி ஃபன் வே. சியர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு மீ. சீ யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் லெக்சர்.